குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் செல்வமேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. என்னோடய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பேரல் டிசைனிங். ஸோ இது என்னோடய செகண்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் லே. ஸோ லேனா என்ன, அதோடய டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி போன மாடல் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மார்ஷன் லேஅவுட், அதாவது ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்துட்டு அந்த மார்ஷன் லேஅவுட்டை யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ஃபேப்ரிக் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ லே, இந்த லேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபேப்ரிக்கை வந்துட்டு நம்ம டேபிளில் விரிக்கிறது. கரெக்டாக அவங்க ஒரு அளவு வச்சுருப்பாங்க, லென்த்து வந்து இவ்வளோ இருக்கணும், வித்து வந்து இவ்வளோ இருக்கணும், ஃபேப்ரிக்கோட வித்து வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரிப்பாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லேன் சொல்லுவோம். ஸ்ப்ரெட்டிங் லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக், ஸ்ப்ரெட்டிங் லென்த் ஆஃப் த ஃபேப்ரிக், கட்டிங் டேபிளில் நம்ம ஃபேப்ரிக்கை விரிக்கிறதா என்னது லேன் சொல்லுவோம். ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் லே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லே, ஸ்டெப்டு, அப்புறம் மல்டிப்புள் லே. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு லேவும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது நம்ம ஃபேப்ரிக்கை விரிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி ஒன்று போல் விரிப்போம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று போல் இருக்கும். இப்படி தான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப்டு லே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய லே இருக்கும், அதுக்கு மேலே குட்டி லே இருக்கும், அதுக்கு மேலே இதை விட குட்டி லே இருக்கும். இது எதுக்காக அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேலே ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ். ஸோ அப்படி அந்த மாதிரி காட்டும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டெப்டிலே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட், அதாவது டிஃப்ரெண்ட் சைஸில் அட் அ டைம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி லேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட் லே வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஒரு டெய்லரிங் ஷாப்லேயே போயிட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த சிங்கிள் லே தான் இருக்கும். பட் ஸ்டெப்டு லே வந்துட்டு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இந்த மாதிரி, அதாவது வேரி பண்ணி காட்டுறதுக்காக, சைஸஸ் வந்து அட் அ டைம் கட் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி டைமில் மட்டும் என்ன பண்ணுவாங்க, இந்த இது வந்து ஸ்டெப்டிலே வந்து யூஸ் பண்ண. பட் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட், வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும். ஸோ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரெயிட்லே தான். ஸோ மல்டிப்புள் லே, இந்த மல்டிப்புளிலே வந்து ஃபேப்ரிக்ஸை பொறுத்தது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்லேயில் தான் போடுவாங்க. பட் என்னாகும் அப்படின்னா மினிமம் சைஸ் கொடுத்துருவாங்க, 15 சென்டிமீட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மல்டிப்புள் லே வந்து என்னாகும் அப்படின்னா 15 சென்டிமீட்டரை விட இன்னும் அதிகமாக நான் என்ன பண்ணிக்கலாம், நான் விரிச்சுக்கலாம். ஸோ அது வந்து மல்டிப்புள் லே. ஸோ என்னென்ன ஸ்ப்ரெட் இருக்குது, என்னென்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு லெஃப்ட். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை வந்து விரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பர் சைடு இல்லை டவுன் சைட் பார்த்து தான் விரிப்பாங்க. அதாவது ஃபேஸ் சைடு வந்து எப்படி இருக்கணும், அதாவது ரைட் சைடு வந்து எந்த ஃபேஸ் இருக்கணும், ராங் சைடு வந்து எந்த பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ ஸ்ப்ரெட்டிங் டைரக்ஷன் வந்து எப்பயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், ஒன்று போல தான் இருக்கும். எண்டு டு எண்டு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஒன்று போல் இருக்கணும். ஸோ இது ரைட் சைடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட், மறுபடியும் லெஃப்ட் சைட் டு ரைட் சைட். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக போயிட்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று போல் இருக்கும். இது வந்து தான் ஃபேப்ரிக் ஸ்ப்ரெட்டிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஃபேஸ் ஃபேப்ரிக் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து என்னாகும் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். அதாவது இப்போ ரைட் சைடுனா இதுவும் ரைட் சைடு, இது ராங் சைடுனா இதுவும் ராங் சைடு, அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கிறது. ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லும் போது ரைட் ரைட் ஒன்று போல் இருக்கணும், ராங் சைடு இல்லாமல் ரைட் சைடு ஒன்று போல் இருக்கணும், இங்கே மேலே வந்துட்டு ராங் சைடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கிறது தான், சாரி ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ப்ரெட்டிங் மெத்தட். ஸோ இது வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ண முடியாது. பட் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மிஷின் இருக்குது, அந்த மிஷின் வச்சு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நம்ம வைக்கலாம். ஸ்ப்ரெட்டிங்கில் இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வைக்கலாம் லே பண்ணும்போது. அதே மாதிரி சிக்ஸாக்லேனா நம்ம தாயம் விளாடுவோம்ல, தாயம் விளம்போடு என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் இப்படி போகும். அதே மாதிரி ஃபேப்ரிக்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு எண்ட்லேருந்து, அதாவது சேமாக இருக்காது, ஒரு சைடு ஃபோல்டு வரும், ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும், ஒரு சைடு ஃபோல்டு வரும், ஒரு சைடு ஓப்பனில் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சிக்ஸாக்காக போகும், சரியா?
இது வந்து அசிமெட்ரிக் ஃபேப்ரிக், அசிமெட்ரிக் டிசைன் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த லேஸ் வந்து யூஸ் ஆகும். நம்ம அசிமெட்ரிக் டிசைன் பார்த்தோம்ல, ஒரு சைடு வந்து ஓவர்லாப் ஆச்சு, ஒரு சைடு வந்து அண்டர்லாப் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கார்மெண்ட்டுக்கு இந்த சிக்ஸாக்லே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லே லென்த்து. ஸோ லே லென்த் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம கார்மெண்ட்டோட லென்த்தை தான் லே லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது ஃபேப்ரிக்கை ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணும்போது இந்த லே லென்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கார்மெண்ட்டோட லென்த்தை வச்சு தான் அந்த லேவே நம்ம போட்டிருப்போம், ஃபேப்ரிக்கை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லே லென்த்து. மார்க்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேப்ரிக்கில் நம்ம பேட்டர்ன் பீஸை போட்டு ட்ரா பண்ணுறதுக்கு எப்படிலாம் அதாவது நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருப்போம், அந்த பிளேஸ் பண்ணதுக்கப்புறமேல அதில் ட்ரா பண்ணுறதுக்காக அந்த மார்க்கர்ஸ் வச்சுருப்போம். ஸோ இது வந்து ஃபைனல் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, ஜிக்ஸாவாக இருக்கும். பேட்டர்ன் பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு லே இருக்குது அப்படின்னா, அந்த லேயில் ஒரு பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனியாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்க்கர் எஃபிஷியன்சி, இது வந்து ப்ரொடக்ஷன், கார்மெண்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேரெக்டாக, அதாவது இப்போ பேட்டர்ன் போடாமல் டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபேப்ரிக்கோட வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும். ஸோ அப்போது அதாவது எப்பயுமே அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது, எப்பயுமே அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. சப்போஸ் அதோட இது வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து இப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைம் நம்ம எப்படி அதை வந்து ஆக்குப்பை பண்ணலாம், என்ன ஃபார்முலா போட்டால் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் அதை ஆக்குப்பை பண்ணலாம் அப்படிங்கிறதான் மார்க்கர் எஃபிஷியன்சி. ஸோ இந்த மார்க்கர் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் வந்துட்டு மார்க்கர் யூஸ்டு ஃபார் கார்மெண்ட், இன்னொன்று டோட்டல் மார்க்கர் இன்ட்டு 100, இன்னொன்று வந்து லே எஃபிஷியன்சி. ஸோ லேனா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேப்ரிக்கை விரிக்கிறது தான் லே. ஸோ இந்த லே வந்துட்டு நம்ம ஃபேப்ரிக் மேலே பேட்டர்ன் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஓகே. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேஸ்டேஜ், அதாவது ஃபேப்ரிக்கோட வேஸ்டேஜை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இந்த லே வந்து போகிறோம். இது வந்து ப்ராப்பர் அண்ட் எக்கனாமிக்கலாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெட்டீரியல் வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட், இந்த யூனிட்டோட க்வெஸ்டின்ஸ், 2 மார்க், 3 மார்க், அப்புறம் 10 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லேனா என்ன, ஸோ அதோட டைப்ஸ் பார்த்தோம், லே லென்த்து, மார்க்கர்னா என்ன, மார்க்கர் அண்ட் லே எஃபிஷியன்சினா என்ன, எப்பெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவோம், ஃபேப்ரிக் கன்செப்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.